ஆல்ரெடி இவ்வளோ இருக்கு, இன்னும் பார்த்தீங்களா பாருங்க புடலங்காய் மாரி இருக்கு பாருங்க, இன்னும் நிறையா இருக்கு. நம்ம அப்பப்போ குழம்புக்கும் நெய் மிளகாய்ங்க கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ இருக்கும் கண்டிப்பாக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஸ் டெரஸ் கார்டன். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான பல வகையான காய்கறிகளை, அதுவும் ஆர்கானிக் காய்கறிகளை நம்ம மாடி தோட்டத்திலிருந்து ஃப்ரெஷ்ஷாக அறுவடை பண்ண போகிறோங்க. காய்கறி மட்டும் இல்லைங்க, பழங்களையும் நம்ம அறுவடை பண்ண போகிறோம். இந்த காய்கறி பழங்களை இப்போ நம்ம 1 பை 1 அறுவடை பண்ணலாம். வாங்க, இப்போ நம்ம எலுமிச்சம்பழம் ஹார்வெஸ்டிங் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் நிறைய கச்சிருக்குங்க, இங்கே பாருங்கள் எவ்வளோ கச்சிருக்குன்னு, எவ்வளோ எலுமிச்சம்பழம் இருக்குது பாருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டேபிள் லெமன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வகை வந்து சேர்ந்தது. இது எவ்வளோ காய்கள் இருக்குது பாருங்கள், கொத்து கொத்தாக காய்க்குங்க. இது 4 அடி, இதுக்கு பற்றி ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன், பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ இந்த டேபிள் லெமனை தான் நம்ம ஹேரஸ்டிங் பண்ண போகிறோம். இப்போ பண்ணுவோமா, இது பாருங்கள் எவ்வளோ லெமன் இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா புளிக்குங்க. இப்போ நம்ம வந்து நம்ம நார்மல் லெமன் இருக்குல்ல அதுமாதிரி இருக்காது, இது நல்லா புளிப்பு இருக்கும். நம்ம ஒரு 3 லெமன் யூஸ் பண்ணுற இடத்துல இது 1 லெமன் யூஸ் பண்ணாலே போதும், நல்லா புளிப்பு சேவடுதுங்க. இந்த எலுமிச்சை செடிக்கு மாதத்துக்கு ஒரு வாட்டி நான் நல்ல நைட்ரஜன் உரம் கொடுப்பேங்க. நல்லா மக்கிய தொழு உரத்தை எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் மணல் கலந்து அதில் 1 ஸ்பூன் வந்து போன் மீல் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி செடியோட ஓரத்தில் மேலோட்டமாக அப்படியே தூவி விடுவேங்க. எலுமிச்சை செடியை பொறுத்த அளவுக்கு சல்லி வேர் வந்து நிறையா வரும். அந்த சல்லி வேருக்கு நம்ம இதே மாதிரி நல்ல நைட்ரஜன் உரம் கொடுத்தோன்னு வச்சிங்களேன், சூப்பராக வளர்ந்து சூப்பராக காய் காய்க்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்து எவ்வளோ காய்கள் இருக்குது பாருங்கள், பறிக்க பறிக்க வந்துக்கிட்டே இருங்க, அவ்வளோ காய்கள் இருக்குங்க. இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து மேலே நேராக போயிட்டு இருந்துச்சுங்க. காய் காய்ச்சதுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே படுத்துருச்சு, ஏன்னா அந்தளவுக்கு காய் வந்து வயிட்டு தாங்க முடியாமல் எல்லாம் படுத்து படுத்து கிடக்கு. இப்போ உள்ளே பாருங்கள் ஒரு 5 காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கிளையில் இருக்குது, அதோட வயிட்டு தாங்க முடியாமல் கீழே படுத்துருச்சு. இந்த கிளையை நம்ம அப்படியே வெட்டி எடுத்துப்போங்க. ஒரு கொத்தா திராட்சை கொத்து மாரி நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க. இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குங்க, நிறைய எலுமிச்சம்பழம் காய்ச்சிருக்குங்க. உள்ளே கூட இன்னும் நிறையா இருக்குது பாருங்கள், இன்னும் நிறைய கொத்து கொத்தாக இருக்குது. அது காய்ச்சதுக்கப்புறம் அப்படியே வளைஞ்சிருதுங்க, அதனால் தெரியவே மாட்டேங்குது. உள்ளுக்குள்ளேயும் நிறையா இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். இந்த எலுமிச்சை செடி வளர்ப்பை பற்றி செப்பரேட்டாக வீடியோ கொடுத்துருக்கேன், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த ஹார்வெஸ்டிங்க்கு போகலாம். அடுத்தது மல்பெரி ஹார்வெஸ்டிங் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் கொலை கொலையாக காய்ச்சிருக்கு, இங்கே பாருங்கள் செம்ம டேஸ்ட் இருக்குங்க. இங்கே பாருங்கள் இது மல்பெரி சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா, செம்ம டேஸ்ட்டுங்க. இப்போ நம்ம மல்பெரி ஹார்வெஸ்டிங் பண்ணுவோமா, நிறைய காய்ச்சிருக்குங்க, கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. நம்ம ஆல்ரெடி இந்த கட்டிங்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டிங்ஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க. நம்ம கிளைமேட்டுக்கு இந்த மல்பெரி வளர்க்க முடியுமானா, கண்டிப்பாக வளர்க்க முடியும். எவ்வளோ காய்கள் காய்ச்சிருக்கு பாருங்கள். முக்கியமாகவே இந்த மல்பெரியை எப்படி முறையாக வளர்க்கணும் என்பதை பற்றி செப்பரேட்டாக சூப்பராக ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம், இது வரைக்கும் பார்க்கலீன்னா கண்டிப்பாக பாருங்கள். இது காய் வைக்கிறப்ப வெள்ளையாக வைக்கும், அதுக்கப்புறம் சிகப்பாக மாறும், அதுக்கப்புறம் நல்ல கரு நீளமாக மாறும், அதுக்கப்புறம் நல்ல கருப்பாக மாறுங்க. அந்த நல்ல கருப்பாக மாறினதுக்கப்புறம் பிச்சு சாப்பிட்டோன்னா நல்ல சூப்பரான ஒரு இனிப்பாக இருக்குங்க. இந்த மல்பெரி பழத்தில் அதிக சத்து இருக்குங்க. இதில் வந்து புரதச்சத்து இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, நார் சத்து இருக்குது, அதுக்கப்புறம் கால்சியம் இருக்குது, வைட்டமின் ஏ சிஇ அதுக்கப்புறம் கே இருக்குது. அது மட்டும் இல்லை, தாமிரம், நியான், பீட்டா கரோட்டின் போன்ற சத்துக்களும் இதில் நிறையா இருக்குங்க. நம்ம கையில் வெண்ணெயை வச்சுட்டு நெய் களையிற மாதிரி தாங்க, கையிலேயே இவ்வளோ சத்துக்களை வச்சுட்டு நம்ம மாத்திரை மருந்துகளாக அந்த சத்துக்களை தேடிக்கிட்டு இருப்போங்க. எளிதாக வளர்க்கக்கூடிய இந்த செடியை வீட்டில் வளர்த்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்ம காப்போம். அடுத்து நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ணக்கூடியது சிறகவரைங்க. எவ்வளோ காய்கள் காய்ச்சிருக்கு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சிறகவரை, பச்சை சிறகவரைங்க. இது எல்லாமே பிஞ்சு தான், பிஞ்சிலே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 1 சான் அளவுக்கு வந்திருக்கு, பெருசாச்சுன்னா கிட்டத்தட்ட 1 முழம் அளவுக்கு இருக்கும். அது உள்ளே இருக்குது, நான் காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முத்தி இருக்குது. ஸோ இதையும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். சும்மா ஒடித்தாலே வந்துடுங்க, இது ஒடித்தாலே வந்துடும், அவ்வளோதான். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், இது 2 அவரக்காவே போதும். 2-3 அவரக்காய் இருந்துச்சுனாலே நம்ம ஒரு குழம்பு வச்சிடலாம், அந்தளவுக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சி, இந்த தொங்குது பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சி, உள்ளே ஒரு நல்ல பெருசாக இருக்குது. நம்ம போய் எடுப்போம் வாங்க, இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. கிட்டத்தட்ட 1 முழம் இருக்குங்க, 1 அடி நீளம் கொண்ட சிறக வரைங்க. இது எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இதை பிரித்து இன்றைக்கி சமையலை கிளக்குவோம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் புடலங்காய் மாரி இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், தட்டே கொள்ள மாட்டேங்குது. ஒரே அவரைக்காய்,
அடுத்து நம்ம பொரியலுக்கு பர்பிள் மூக்குத்தி அவரையை அறுவடை பண்ண போகிறோங்க. மூக்குத்தி மாதிரி அமைப்பு இருக்கிறதுனால இதை மூக்குத்தி அவரைன்னு சொல்கிறாங்களான்னு தெரியல. முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கிராம்பில் இருக்கிற மொட்டு மாதிரி அதோட விதைகள் இருக்குங்க. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரைன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை இன்னொரு பேரும் இதுக்கு இருக்குது, அதாவது காம்பு கத்திரி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நம்ம மாடி தோட்டத்தில் ரெண்டு வகை மூக்குத்தி அவரை போட்டிருக்கோங்க. ஒன்று வந்து பச்சை, இன்னொன்று வந்து பர்புள். பச்சையோட பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊதா நிறத்தில் இருக்கும். அதே இந்த பர்புளோட பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா வெண்மை நிறமாக இருக்குங்க. அதுவும் மாலை நேரத்தில் மட்டும்தான் அந்த பூக்கள்லாம் பூக்கும். சும்மா டப்பு டப்பு டப்புன்னு வெடித்து அந்த பூக்கள்லாம் வர அழகே சூப்பராக இருக்கும். இன்னும் நிறையா இருக்குது, நம்ம அப்பப்போ குழம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம பறிச்சிக்கலாம். இது மூக்குத்தி அவரை, பர்புள் மூக்குத்தி அவரைங்க. அடுத்து நம்ம ஃபேமஸான நெய் மிளகாய் பறிக்க போகிறோங்க. சும்மா ஒரு ரெண்டு மிளகாய் வந்து நம்ம சாம்பாரில் போட்டாலே போதும், சாம்பார் மணமணக்கும். அந்த நெய் மிளகாய் இப்போ நம்ம பறிக்க போகிறோம், வாங்க. சும்மா மணமணக்கும் நெய் மிளகாய்ங்க இது, தொட்டாலே கையில் காரம் ஒட்டிக்கும். நீங்கள் குழம்புல போட்டிங்க அப்படின்னா வீடே மணமணக்கும், அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்ததுங்க இந்த நெய் மிளகாய். நீங்கள் இந்த மிளகாயை கையில் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கையை கழுவிடுங்க. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் நீங்கள் கண்ணில் வச்சுட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான் போச்சு கண். ஏன்னா அந்த அளவுக்கு காரமாக இருக்குங்க. இந்த நெய் மிளகாயில் நிறைய ரகம் இருக்குங்க, அந்த ரகத்தில் ஒரு ரகம்தான் இது. இந்த நெய் மிளகாயில் வெள்ளையாக ஒரு ரகம் இருக்குங்க. நீங்கள் வாங்கி வளர்க்குறது இருந்தால் அதை கண்டிப்பாக வாங்கி வளர்க்காதீங்க, ஏன்னா அதில் வந்து நெய் வாடையும் வரல, ஒன்றும் வரல. நீங்கள் வாங்கி வளர்க்குற மாதிரி இருந்தால் இந்த டைப்பை வாங்கி வளருங்க. அடுத்து நம்ம சூப்பரான ஒரு பரங்கிக்காய் அறுவடை பண்ண போகிறோம். அது வந்து நாட்டு பரங்கிக்காய், ஃபேண்டா பம்ப்கின் அறுவடை பண்ண போகிறோங்க. அது வந்து இங்கே காய்ச்சிருக்கு, அதை நம்ம துணி கட்டி வச்சுருக்கோம். இப்போ வாங்க அதை அறுவடை பண்ணுவோம். இங்கே பரங்கிக்காய்க்கு ஒரு ஊஞ்சல் கட்டி தொங்க விட்டுருக்கோங்க துணியில். இந்த பழைய தொல்லை தாங்க முடியாது, இல்லைன்னா கடிச்சு வச்சிரும். அதனால் துணியை கட்டி கவர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்மளுடைய ஃபேண்டா பம்ப்கினை அறுவடை பண்ணியாச்சுங்க. நிறைய எறும்புலாம் இருக்குது, எல்லாத்தையும் தொடச்சாச்சு. சூப்பர் பரங்கிக்காய் ஃபேண்டா பம்ப்கினும் ரெடி. அடுத்து சூப்பராக உருளைக்கிழங்கு அறுவடை பண்ண போகிறோங்க. வெற்றிலை வள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த உருளைக்கிழங்கு, இது பாருங்கள் நிறைய காய்ச்சிருக்கு நம்ம தோட்டத்தில். அப்படியே நம்ம பல்காக அறுவடை பண்ணுவோம். வாவ், இவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஒரு காய் கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக 200 கிராம் இருக்கும். இங்கே பாருங்கள், ஆவ் உடைச்சாலே வருதுங்க. வாவ், அப்படியே பிச்சாலே வருதுங்க. எவ்வளோ இருக்குது பாருங்கள், செம பெருசுங்க. இங்கே பாருங்கள் இவ்வளோ பெருசு இருக்குங்க. அப்புறம் இதில் போடுவோம். இங்கே பாருங்கள் உருளைக்கிழங்கு பெருசுங்க, செம பெருசு. அப்பா தொட்டாலே வந்துடுச்சுங்க, சும்மா மாங்காய் மாரி பறிக்க முடியுது, அவ்வளோ சூப்பராக வருதுங்க. வாவ், ஐயோ நிற்க முடியல. இங்கே பாருங்க செம்மையாக இருக்குது, செம காய். இங்கே பாருங்க, ஐயோ அங்கே இருக்குதுங்க, இங்கே இருக்குதுங்க. வாவ், நம்ம மாடி தோட்டத்தில் சூப்பரான ஒரு அறுவடைங்க. இங்கே பாருங்க எவ்வளோ இருக்குங்க, ஏகப்பட்ட அறுவடைங்க இன்னைக்கு. ஏர் பொட்டேட்டோ, அங்கே ரெண்டு இன்னும் ரெண்டு இருக்குது, அதையும் நம்ம பறிச்சிருவோம். அங்கே பாருங்க, சரி இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும், சின்னதாக தான் இருக்குது, கொஞ்சம் பெருசாகட்டும். இதுவே நம்மளுக்கு போதும், இதுவே பாருங்கள் எவ்வளோ பறிச்சிருக்கோன்னு. வாவ், தூக்கம் இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ இருக்கும் கண்டிப்பாக, கண்டிப்பாக 2 கிலோ இருக்கும். இங்கே வெள்ளை பாவக்காய் ஒரு 2 இருக்குங்க, அதையும் நம்ம பறித்து எடுத்துப்போம். நம்ம மார்க்கெட்டில் பச்சை கலர் தான் பாவக்காய் பார்த்துருப்போம். இந்த பாவக்காய் பார்த்திங்களா, வெள்ளை கலர் பாவக்காய் இது. இப்போ இவ்வளோ காய்கறி நம்ம மாடி தோட்டத்தில் சூப்பராக ஹார்வெஸ்டிங் பண்ணிட்டோம். ஒரு ஆர்கானிக்கான காய்கறி, நஞ்சு இல்லாத காய்கறிங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறித்து நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டே தனி தாங்க. இங்கே பாருங்கள், இன்றைக்கி செம்மையான ஒரு அறுவடை. நம்ம மாடி தோட்டத்தில் விளைஞ்ச ஆர்கானிக்கான காய்கறிகள், அந்த பழங்கள்ங்க. இதை நம்ம ஆர்கானிக் முறையில் வீட்டில் சமைச்சு சாப்பிடும்போது எந்த கெமிக்கலும் கிடையாது, நம்ம உடல் நலத்துக்கும் அவ்வளோ நல்லது. ஒவ்வொருத்தரும் மாடித்தோட்டம் அமைச்சு இதே மாதிரி அறுவடையாக அள்ளுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.